உதவி செய்தல் என்பது மனித வாழ்வின் மிக முக்கியமான ஒன்று ஆனால் உதவி செய்தல் என்பது ஒரு வழி பாதை அல்ல அது உதவி செய்பவர் மற்றும் உதவி பெறுபவர் ஆகிய இருவருக்கும் உண்டான இருவழி பாதை ஆகிறது ஒரு பொருளை அடுத்தவருக்கு தானமாக கொடுப்பதில் உண்மையான மகிழ்ச்சி உள்ளது ஆனால் அதை அனுபவிப்பரோ சில பேர் மட்டுமே உதவி செய்வதற்கு பணம் முக்கியமா அல்லது மனம் முக்கியமா என்ற ஒரு கேள்வி நம்மிடம் கேட்டால் நம்மில் பல பேருடைய பதில் மனம்தான் முக்கியம் என்று இருக்கும் பிறருக்கு ஏதேனும் பொருட்களை கொடுக்கும்போது அவர்களுக்கு தேவைப்படும் பொருட்களை கொடுக்க வேண்டுமா அல்லது நம்மிடம் அளவிற்கு அதிகமாக உள்ளது என்பதை கொடுக்க வேண்டுமா என்ற கேள்வி கேட்டால் சிக்கலான கேள்விதான் நம்முடைய உதவி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இப்பொழுது மகாபாரத கதை மூலம் பார்க்கலாம் ஒரு நாள் அர்ஜுனனுக்கு மிகப்பெரிய சந்தேகம் ஒன்று ஏற்பட்டது நம்முடைய சகோதரன் அனைவருக்கும் கொடை வழங்குகிறான் அதற்கு ஏற்றது போல அவனுடைய பெயரோ தர்மன் என உள்ளது அவ்வாறு இருக்கும்போது கர்ணனை மட்டும் இந்த உலகம் ஏன் கொடைவள்ளல் என கொண்டாடுகிறது என்ற சந்தேகம் அர்ஜுனனுக்குள் ஏற்பட்டது தனது சந்தேகத்தை கிருஷ்ணரிடம் சென்று கேட்டார் அர்ஜுனன் அதற்கு கிருஷ்ணர் மென்மையாக சிரித்து கொண்டே சரி அர்ஜுனா உன்னுடைய சந்தேகம் நியாயமானதே யார் உண்மையான கொடைவள்ளல் என்பதை நாம் ஒரு சோதனை மூலமாக கண்டறியலாம் என்றார் சோதனையும் தொடங்கியது கிருஷ்ணர் தன்னுடைய சக்தியால் தொடர்ச்சியாக மழை பொழியும்படி செய்தார் தொடர் மழை ஆரம்பித்த சில காலங்களுக்குப் பிறகு அர்ஜுனனும் கிருஷ்ணரும் வறியவர் போல வேடமிட்டு தர்மனுடைய அரண்மனைக்கு சென்றார்கள் அரசவையில் தர்மனை பலவாறு புகழ்ந்து கூறினார் கிருஷ்ணர் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த தர்மன் உங்கள் இருவருக்கும் என்ன பரிசில் வேண்டும் என கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் எங்களிடம் சமைப்பதற்கு தேவையான அனைத்து பொருட்களுமே உள்ளது ஆனால் தொடர் மழை காரணமாக விறகுகள் அனைத்தும் நனைந்துவிட்டன எனவே விறகுகளை எங்களுக்கு தானமாக தந்தால் அது மிக்க உபயோகமாக இருக்கும் என கேட்டார் கிருஷ்ணர் அதை கேட்ட தர்மன் சோகத்துடன் என்னிடம் பொன் பொருள் என எது கேட்டிருந்தாலும் என்னால் தர இயலும் ஆனால் நான் தர இயலாததை நீங்கள் கேட்கிறீர்கள் இங்கு அரண்மனையில் உள்ளோர்களுக்கு சமைக்க தேவையான விறகுகள் மட்டுமே இருந்தது ஆனால் தற்போது அவை அனைத்துமே தீர்ந்துவிட்டன நான் எனது படியை விறகு சேர்க்க அனுப்பியுள்ளேன் நீங்கள் மழை முடியும் வரை உங்கள் குடும்பத்தாருடன் அரண்மனைக்கு வந்து மூன்று வேலையும் உணவு உண்டுவிட்டு செல்லலாம் என்றார் தர்மர் பிறகு வருவதாக கூறிவிட்டு அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அரண்மனையை விட்டு வெளியே வந்தனர் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் என்னுடைய சகோதரன் கூறியது சரிதானே இந்த மழையால் எவராலும் விறகுகளை தானமாக தர இயலாது ஆனால் அவர் பொன் பொருள் என நாம் எதை கேட்டாலும் அதை தர தயாராக உள்ளார் அது மட்டுமின்றி மழைக்காலத்திலும் மழை காலத்திலும் ஒரு குடும்பத்திற்கு முழு உணவையும் அளிப்பதற்கு அவர் ஒத்துக்கொண்டுள்ளார் எனவே அவர் சிறந்த கொடை வள்ளல் தானே என்றார் அர்ஜுனன் அதற்கு கிருஷ்ணர் சிரித்து கொண்டே பொரு அர்ஜுனா கர்ணனையும் சோதித்து பார்த்து நாம் இறுதி முடிவை எடுக்கலாம் என்றார் நாம் கர்ணனிடமும் விறகுகளை கொடையாக கேட்கலாம் அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கலாம் என்றார் கிருஷ்ணர் அடுத்ததாக கிருஷ்ணரும் அர்ஜுனனும் மாறுவிடத்தில் கர்ணனுடைய அரண்மனைக்கு சென்றார்கள் அங்கு கிருஷ்ணர் கர்ணனை பலவாறு புகழ்ந்து கூறினார் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த கர்ணன் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் எங்களிடம் சமைப்பதற்கு தேவையான அனைத்து பொருட்களுமே உள்ளது ஆனால் தொடர்ச்சியான மழை காரணமாக எங்களுடைய விறகுகள் அனைத்தும் நடந்துவிட்டன எங்களுக்கு சமைப்பதற்கு தேவையான விறகுகள் மட்டும்தான் வேணும் அது தந்தால் மிக உபயோகமாக இருக்கும் என்றார் கிருஷ்ணர் உடனே சற்றும் யோசிக்காமல் கர்ணன் தன்னுடைய அம்பை எடுத்து அரண்மனையில் உள்ள கதவுகள் மற்றும் ஜன்னல்களை நோக்கி எய்தார் அனைத்தும் உடைந்து விழுந்தன அவை அனைத்தும் எடுத்து கொண்டு வந்து கிருஷ்ணரிடம் கொடுத்த கர்ணன் இதை வைத்து சமைத்து சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் கர்ணர் விறகுகளை பெற்ற கிருஷ்ணர் புன்னகையுடன் அர்ஜுனனை திரும்பி பார்த்தார் அர்ஜுனனோ வியப்பில் உறைந்து போய் நின்றிருந்தான் உண்மையிலேயே கர்ணன் தான் கொடைவல்லல் என்பதை அர்ஜுனனும் ஒத்துக்கொண்டான் என்று இக்கதையும் முடிகிறது நம்மிடம் பணமே இல்லை அடுத்தவர் கேட்கின்ற பொருட்களும் இல்லை நாம் எவ்வாறு இதை கொடுப்பது என்றால் நம்மிடம் மனம் இருந்தால் போதும் அனைத்தும் சாத்தியமே என்கின்றது இக்கதை ஒருவருக்கு தேவையான பொருட்களை கொடுக்கும்போதுதான் அது உண்மையான உதவியாகிறது ஒருவருக்கு நம்மிடம் இருக்கும் பொருட்களை அளிப்பதை விட அவருக்கு என்ன தேவை என்பதை அளிப்பதே சிறந்த தானம் என்ற நீதியையும் இக்கதை தெளிவாக சொல்கிறது ஆனால் பணம் என்பது அனைவருக்கும் பொதுவான தேவையாகவே காலம் காலமாக இருந்து வருகிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது நம்மிடம் அதிகமாக உள்ளது என்பதற்காக சர்க்கரை வியாதி நோயாளியிடம் இனிப்புகளை கொடுக்க முடியாது அது போலதான் அடுத்தவர்களுக்கு தேவையற்ற பொருட்களை நாம் கொடுக்கும் போது தரிசு நிலத்திற்கு செலுத்தும் நீர் போல பயனற்றதாகிவிடுகிறது ஒருவருக்கு நாம் உதவி செய்வதற்கு முன்பு அவருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொண்டு உதவி செய்வதே உதவியின் முதல் படியாகிறது ஒருவன் தன்னிடம் மிகுதியாக உள்ள பொருட்களை பிறருக்கு அளிப்பதை விட பிறரின் தேவை அறிந்து தன்னலமின்றி செய்யக்கூடிய உதவியே சிறந்த உதவியாகிறது நீங்களும் உங்கள் வாழ்வில் பல பேருக்கு அன்றாடம் பலவாறு உதவி செய்திருப்பீர்கள் அவ்வாறு உதவி செய்யும்போது அவர்களுக்கு என்ன உதவி தேவை என்பதை அறிந்து கொண்டு செய்வது உதவியின் மிக முக்கியமான ஒன்றாகிறது அவ்வாறு செய்யும்போது உதவி செய்பவரான நீங்களும் உதவி பெறுபவரும் பயனடைகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் என்னுடைய எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ